Exercise 6.3 la first sum. From the top of a rock 50 root 3 meter high, the angle of depression of a car on the ground is observed to be 30 degree. Find the distance of the car from the rock. இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 50√3 மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறையின் உச்சியிலிருந்து 30 டிகிரி இறக்க கோணத்தில் தரையில் உள்ள மகிழுந்து ஒன்று பார்க்கப்படுகிறது. எனில் மகிழுந்திற்கும் பாறைக்கும் இடையே உள்ள தொலைவை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பாறை வந்து இந்த மாதிரி நாங்கள் கோடு போட்டு காமிச்சிருக்கோம் பாருங்க, இதான் ராக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. பாறை இந்த பாறையில் பாறையின் உச்சியிலிருந்து 30 டிகிரி இறக்க கோணத்தில், கீழே வந்து இங்கே ஒரு கார் இங்கே இருக்குது, 30 டிகிரி இறக்க கோணத்தில் வந்து இந்த காரை வந்து பார்க்கப்படுகிறது. தரையில் உள்ள அதாவது இந்த மகிழுந்து ஒன்று பார்க்கப்படுகிறது. இங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதான் பார்வை கோடுக்கு நான் அந்த மாதிரி டாட்டர் லைனில் வச்சு காமிக்கிறேன். இது வந்து பார்வை கோடு. இங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது இறக்க கோணத்தில் வந்து இங்கே காரை பார்க்குறாங்க. கார் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்குது. இப்போ வந்து இது வந்து எவ்வளோ டிகிரினா உங்களுக்கு 30 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கப்படுகிறது. இங்கே தான் கார் இருக்கிற இடம்னு வச்சுக்கோங்க. இந்த காருக்கும் இந்த பாறைக்கும் இடையில் உள்ள இந்த தொலைவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது கார் இருக்கிற பாயிண்ட்டை தான் நான் இங்கே குறிப்பிட்டு காமிச்சிருக்கேன். பார்த்துங்க, இந்த காருக்கும் இது வந்து பாறைக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இது இங்கே மேலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா 30 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறாங்க. அப்போ வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க, இந்த 30 டிகிரி இறக்க கோணம்னா இந்த இசட் மாதிரி ஷேப் வந்துச்சுன்னா இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா ஒன்று விட்ட உட்கோணம். இங்கே 30 டிகிரினா இங்கேயும் என்ன பண்ணுறீங்கன்னா 30 டிகிரின்னு வச்சுக்கோங்க. இதோ அதாவது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறீங்க. மறுபடியும் இப்போ இங்கேருந்து என்ன பண்ணலான்னா இங்கே இசட் மாதிரி ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா இங்கே என்ன பண்ணுறீங்க, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி நீங்கள் கொடுத்துக்குங்க. இங்கே வந்து இறக்க கோணம் 30 டிகிரின்னு தான் நமக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்படியே வச்சு போகிறதுல சிரமமாக இருக்கும், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி மாற்றிக்கிங்க. இந்த இசட் மாதிரி வர்றதுனால இங்கே 30 டிகிரினா இங்கே வந்து ஏற்ற கோணம் 30 டிகிரின்னு இப்படி மாற்றிக்கிங்க. இந்த அமைப்பில் வர்றதுனால இது 30னா இங்கே 30ன்னு போட்டுக்குங்க. இங்கே வந்து நம்ம ஏபிசின்னு குறித்து இப்போ கணக்கு போட போகிறோம். இப்போ இங்கே ஏபிசின்னு குறிச்சாச்சுங்களா. இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த இங்கே தான் நமக்கு கோணம் கொடுத்துருக்காங்க, அதனால் இது வந்து ஆப்போசிட் சைடு, இது வந்து அட்ஜசன்ட் சைடு, இது வந்து ஹைபாட்னியூஸ், இது 90 டிகிரி. நம்ம இங்கே எப்படி எடுத்துக்கோனா இந்த பிசியோட டிஸ்டன்ஸ் தான் நமக்கு இங்கே கேட்குறாங்க, அதனால் இந்த ஹைபாட்னியூஸ்க்கு இங்கே வேலையே இல்லை. சைடு அட்ஜசன்ட் சைடு வச்சு தான் நம்ம இப்போ இங்கே போட போகிறோம். காரணம் என்னென்னா இங்கே வந்து ராக்கோட ஹைட் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க, 50√3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது ரெண்டையும் தான் வச்சு நம்ம கணக்கு போட போகிறோம். இன்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இன்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டு இன்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி இதில் நம்ம வந்து அட்ஜசன்ட் சைடு வேணும்னால நம்ம இங்கே என்ன எடுத்துக்கணும்னா டான் தீட்டா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. இங்கே ஆப்போசிட் சைட் அப்படின்னா 50√3 மீட்டர். அட்ஜசன்ட் சைடு நமக்கு வந்து தெரியாது, பிசின்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டி கண்டுபிடிக்கிறது வந்து பிசி வந்து நம்ம சம்மில் வந்து எக்ஸ்னு வச்சு போடுங்க, டிஸ்டன்ஸ். அதனால் இது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இங்கே டேன் எவ்வளோ டிகிரினா 30 டிகிரி. டேன் 30 டிகிரிக்கு வேல்யூ 1/√3. 50√3/எக்ஸு இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை இப்போ பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த மாதிரி கிடைக்குங்களா, இந்த எக்ஸ் வந்து நமக்கு இங்கே நியூமரேட்டருக்கு போயிடும். அதாவது எக்ஸ் இன்ட்டு 1 இருக்கும், 50√3 × √3 கிடைக்கும். அப்போ 50 × √3 √3 3 ஆகிடும். அப்போ 50 3 = 150 இங்கே வந்து மீட்டர். சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பிசி தான் கேட்டிருக்காங்க. இந்த பாறைக்கும் இந்த காருக்கும் இடையே உள்ள தொலைவுன்னு கேட்டிருக்கனால 150 மீட்டர்னு ஆன்சரில் எழுதிடுங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் ஃப்ரம் த ராக் எவ்வளவுனா 150 மீட்டர். அதாவது மகிழுந்துக்கும் பாறைக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மீட்டர்னு நம்ம அந்த கணக்கு முடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி லாஸ்ட் ஆன்சரில் இந்த மாதிரி எழுதிடுங்க, 150 மீட்டர். செகண்ட் சம். த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பில்டிங்ஸ் இஸ் 70 மீட்டர். த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங் வென் சீன் ஃப்ரம் த டாப் ஆஃப் த செகண்ட் பில்டிங் இஸ் 45 டிகிரி.
If the height of the second building is 120 meter, find the height of the first building. இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு பில்டிங்க்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 70 meter. அதில் ஒரு பில்டிங் டாப்பில் இருந்து இன்னொரு பில்டிங்கோட டாப்புக்கு இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 45 degrees கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பில்டிங்கோட ஹைட் அவங்க 120 meter கொடுத்துட்டாங்க. அதாவது செகண்ட் பில்டிங்கோடது ஃபஸ்ட்டு பில்டிங்கோட ஹைட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இரண்டு கட்டடங்களுக்கு இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு 70 meter ஆகும். இரண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்க கோணம் 45 degrees ஆகும். இரண்டாவது கட்டடத்தின் உயரம் 120 meter எனில் முதல் கட்டடத்தின் உயரம் காண்க. இப்போ இந்த கொடுத்துருக்க டீட்டெயிலை வச்சு இப்போ நம்ம வந்து படம் போட போகிறோம். சம்மில் பாருங்கள், இது வந்து இது ஒரு பில்டிங்கு, இது ஒரு பில்டிங்கு. இது ஃபஸ்ட்டு பில்டிங் நான் இந்த பக்கமும் செகண்ட் பில்டிங் இங்கே ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். ஏன்னா செகண்ட் பில்டிங் ஹைட்டாக இருக்கனால அந்த மாதிரி குறித்து எடுத்திருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பில்டிங் இங்கே செகண்ட் பில்டிங் இங்கேன்னு எடுத்திருக்கேன். இரண்டு கட்டடங்களுக்கு இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு 70 meter குறிச்சிருங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்க கோணம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்கனால இரண்டாவது பில்டிங் தான் ஹைட் அதிகமாக இருக்கிறதா அர்த்தம். இங்கிருந்து இதற்குள்ள இறக்க கோணம் 45 degrees அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுதான் பார்வைக்கோடு. இங்கே இறக்க கோணம் 45 degrees. இரண்டாவது கட்டடத்தின் உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 120 meter கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஃபுல்லாகவே 120 meter. என்ன கேட்டிருக்காங்கன்னா முதல் கட்டடத்தின் உயரம் இந்த பில்டிங்கோட ஹைட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதனால் இதை கண்டுபிடிக்கணுனால இதை ஹச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இங்கே இறக்க கோணம் 45 degrees கொடுத்துருக்கனால இங்கே ஃபஸ்ட்டு இந்த இசட் மாதிரி ஷேப் இருக்கனால இங்கே 45, இது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எலிவேஷன் போட்டுக்குங்க. அதாவது இறக்க கோணம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டு ஏற்ற கோணம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஏசிங்கிறது வந்து நம்மளோட செகண்ட் பில்டிங்கோட ஹைட்டு 120 meter போட்டுருங்க. ஃபஸ்ட்டு பில்டிங் ஹைட்டு நம்ம கண்டுபிடிக்கணும், தெரியாது ஹச்சுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பில்டிங்க்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 70 meter. இங்கே 70, இங்கேயும் 70 தான் வரும். அதே மாதிரி இங்கே டிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பில்டிங்களா, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து அதாவது பிசியோட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா இது டோட்டலாக தான் 120, இந்த ஏசி தான் 120, இங்கே பிசிங்கிறது எவ்வளோன்னா ஹச்சி. அப்போ ஏபி கேட்டாங்கன்னா 120 - ஹச்சி, இதனோட ஹைட்டு மட்டும் தனியாக வேணும்னா இந்த மாதிரி குறிப்பிடலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இன்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது பார்த்தா செங்கோணம் கோணம் மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா. இன்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு போட்டு ட்ரையாங்கிள் ஏபிஇ அப்படின்னு போட்டு இன்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிஇ அப்படின்னு போட்டு இங்கே என்ன பண்ண போகிறோன்னா இந்த இந்த ஆங்கிளுக்கு இது வந்து ஆப்போசிட் சைடு, அதனால் எதிர்ப்பக்கம், இது அட்ஜசன்ட் சைடு தான், இது கீழே தான், இது அட்ஜசன்னா இது அட்ஜசன் தான், இது வந்து அடுத்துள்ள பக்கம். ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு, ஏன்னா ஒரு வேல்யூ தெரியுது இன்னொன்று நமக்கு தெரியாது. அதனால் தெரிஞ்ச வேல்யூலேருந்து தான் தெரியாததை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடுன்னு போட்டுக்குங்க. இங்கே டேன் தீட்டா எவ்வளோனா இங்கே 45 degrees நம்ம சம்மில் பாருங்கள், டேன் 45 degrees. இங்கே ஆப்போசிட் சைடு அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஏபி தான் ஆப்போசிட் சைடு, இங்கே ஏங்கிறது வந்து அட்ஜசன்ட் சைடு வந்து பிஇ. ஏன்னா நம்ம இங்கே எடுத்துக்கிறதே வந்து இந்த சின்ன ட்ரையாங்கிள் தான் எடுத்திருக்கோம், இந்த ஏபிஇ ட்ரையாங்கிள் தான் எடுத்திருக்கோம். இங்கே ஏபி ஏபியோட இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 - ஹச்சி, ஏன்னா இது ஃபுல் ஹைட்டு தான் 120. இந்த இது மட்டும் கேட்டிருக்கனால 120 - ஹச்சின்னு போட்டுக்கோங்க. ஏன்னா பிசி வந்து ஹச்சின்னு இருக்கும், அப்போ 120 - ஹச்சி. இப்போ 3 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 120 கிடைக்கும். அப்போ இது மட்டும் ஏபியோட அந்த ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 - ஹச்சி தான் ஏபி. அதே மாதிரி இங்கே டிவைடட் பை பிஇன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, பிஇ வந்து எவ்வளோன்னா 70. இங்கே டேன் 45 வேல்யூ வந்து 1. இதை வச்சு தான் இப்போ கணக்கு போட போகிறோம். இதை வந்து 70 இந்த பக்கம் வந்துடும், 120 - ஹச்சி. அப்போ 120 - ஹச் = 70. அப்போ -ஹச் = 70 - 120 போடுங்க. அப்போ -ஹச் = -50. இப்போ ஹச் = 50. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட்டு பில்டிங்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பில்டிங்
ஹைட்டு கேட்டிருக்கனால அதாவது முதல் கட்டடத்தின் உயரம் 50 மீட்டர்னு ஆன்சர் கொடுத்துருங்க. இல்லை நல்லா கவனிச்சிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பில்டிங் எது செகண்ட் பில்டிங் எதுன்னு கன்ஃபியூஸ் ஆகும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரண்டாவது அதாவது செகண்ட் பில்டிங்கோட அந்த டாப்பில் இருந்து அந்த ஃபஸ்ட்டு பில்டிங்கோட டாப்போட இறக்க கோணம் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அங்கே கொடுத்துருக்கனால நம்ம என்ன எடுத்துக்கணும்னா இரண்டாவது பில்டிங் தான் 120 ஹைட் அதிகமான பில்டிங்னு வச்சு நம்ம கணக்கு போடணும். படம் போட்டோம்னா சம் ஈஸியாக போட்டுடலாம். லாஸ்ட் ஆன்சர் முதல் கட்டிடத்தின் உயரம் 50 மீட்டர்னு எடுத்து எழுதிடுங்க.